ரணில் நல்ல நண்பர், ஆனால் அவருக்கு பிரதமர் பதவி இல்லை. கொழும்பு பிரபல பாடசாலை ஆசிரியையின் அசிங்கமான செயல் வெளியானது பகிர் தகவல். முள்ளிவாய்க்காலில் வெடிபொருட்கள் மீட்பு. எரிபொருள் விலையை பாரிய அளவில் அதிகரித்தது இலங்கை பெற்றோலிய கூட்டுத்தாபனம். மஹிந்தவின் தற்போதைய நிலை வெளிவந்த தகவல். பண்டிகை காலத்தில் பொருட்களின் விலை மேலும் அதிகரிக்கும் வாய்ப்பு. மஹிந்த ராஜபக்ஷ, ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை அரசு தலைவராகவும் ரணில் விக்ரமசிங்கவை புதிய பிரதமராகவும் தெரிவு செய்யும் தேசிய அரசாங்கம் தொடர்பில் ராஜபக்ஷ சகோதரர்களுக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக எழுந்துள்ள செய்திகளுக்கு மத்தியில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அதனை மறுத்துள்ளார். அலரி மாளிகையில் மூத்த ஊடகவியலாளர்களுடன் சிலருடனான சந்திப்பில் பிரதமர் ராஜபக்ஷ விக்ரமசிங்கவும் தானும் மிகவும் நல்ல நண்பர்களாக இருந்தபோதும் அவர்களது கொள்கைகள் மற்றும் அரசியல் சித்தாந்தங்கள் வேறுபட்டிருப்பதாக கூட்டு அரசாங்கத்தில் இணைந்து செயல்பட முடியாது என தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் விக்ரமசிங்கவை பாராட்டிய ராஜபக்ஷ தற்போதைய நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஒரு தேசிய அரசாங்கம் குறித்து எந்த அரசியல் கட்சிகளுடனும் விவாதிக்கப்படவில்லை என்றும் அரசாங்கம் அனைத்து பிரச்சனைகளையும் விரைவில் தீர்க்கும் என்றும் கூறியுள்ளார். கொழும்பு பிரதேசத்தில் உள்ள பிரபல பாடசாலையொன்றின் ஆசிரியை ஒருவர் 20 வயதான மாணவன் ஒருவரை 16 வயதிலிருந்து துஷ்பிரயோகத்திற்குள்ளாக்கியுள்ளதாக பகிர் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கும்படி கொழும்பு மேலதிக நீதவான் லோசினி அபே விக்ரம சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்திற்கு நேற்று பணிப்புரை விடுத்துள்ளார். மாணவன் கல்வி கேட்கும் பாடசாலையில் தகவல் தொழில்நுட்ப ஆசிரியரை கடமையாற்றும் அந்த ஆசிரியை 4 வருடங்களாக பாடசாலைகளுக்கும் பல்வேறு இடங்களிலும் கல்கிச ஹோட்டல் ஒன்றிலும் இந்த மாணவனியை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக சிறுவர் மற்றும் மகளிர் பணியகம் நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. முள்ளிவாய்க்கால் இரட்டிவாய்க்கால் பகுதியில் உள்ள காட்டு பகுதியிலிருந்து வெடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் இரவு 11:30 குறித்த வெடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. விமானப்படையின் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து விசேட அதிரடிப்படையினர் வெடிபொருட்களை மீட்டுள்ளனர். மீட்கப்பட்ட வெடிபொருட்களை உரிய சட்ட நடைமுறைகளுக்கு அமைய தகர்த்தளிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் விலையை அதிகரித்துள்ளதாக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சுமித் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். 92 ஒக்டேன் பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 77 ரூபாவினாலும் 95 ஒக்டேன் லீட்டர் ஒன்றின் விலை 76 ரூபாவினாலும் ஓட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 55 ரூபாவினாலும் சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 95 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதன்படி 92 ஒக்டேன் பெட்ரோல் லீட்டர் 254 ரூபாவாகவும் 95 ஒக்டேன் லிட்டர் 283 ரூபாவாகவும் ஓட்டோ டீசல் லிட்டர் 176 ரூபாவாகவும் சூப்பர் டீசல் லிட்டர் 254 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மண்ணெண்ணெய் விலையில் மாற்றமில்லை எனவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இன்று சற்று செயலற்ற நிலையில் உள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். நெருக்கடிகள் அதிகரித்துள்ள நிலையில் அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ பதவி விலகுவார் என பசல் ராஜபக்ஷ கணித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அவ்வேளையில் பசல் ராஜபக்ஷ நாட்டை கைப்பற்ற நினைக்கின்றார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் மூலோபாயத்தின்படி இலங்கையை வழிநடத்துவது குறித்து தான் பசல் இன்னமும் சிந்தித்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சிங்கள இணைய ஊடக ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் அரிசி, பருப்பு, சீனி உட்பட அத்தியாவசிய பொருட்களின் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்யும் வர்த்தகர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. பணமிதப்பின் அடிப்படையில் அமெரிக்க டாலரின் பருமதி தீர்மானிக்கப்படுவதால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் என சங்கத்தின் ஊடக பேச்சாளர் நிகால் செனவிரத்ன தெரிவித்துள்ளார். அமெரிக்க டாலரின் பருமதி மிதக்க விடப்பட்டுள்ள சந்தர்ப்பத்தில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலைகள் எப்படி தீர்மானிப்பது தொடர்பாக இன்னும் சரியான முடிவுக்கு வர முடியவில்லை. இது சம்பந்தமான அறிக்கையை அடுத்த வாரத்தில் வெளியிடுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ரணில் நல்ல நண்பர், ஆனால் அவருக்கு பிரதமர் பதவி இல்லை. கொழும்பு பிரபல பாடசாலை ஆசிரியையின் அசிங்கமான செயல் வெளியானது பகிர் தகவல்.
முள்ளிவாய்க்காலில் வெடிபொருட்கள் மீட்பு. எரிபொருள் விலையே பாரிய அளவில் அதிகரித்தது. இலங்கை பெற்றோலிய கூட்டுத்தாபனம். மஹிந்தவின் தற்போதைய நிலை வெளிவந்த தகவல். பண்டிகை காலத்தில் பொருட்களின் விலை மேலும் அதிகரிக்கும் வாய்ப்பு.